இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வீடுங்கிறது ஒரு பெரிய கோயில், வீட்டு வாசலில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இது வந்து டோர் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டோர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், வீட்டு வாசலில் மஞ்சள் துடைக்கிற வழக்கங்கள் இருக்கும், ரொம்ப நல்லது. மஞ்சளில் குங்குமத்தில் இடுறது, அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீட்டு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த படிகார கல் கட்டுறது ரொம்ப பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க, குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் வைக்கிறது ரொம்ப விசேஷம், வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார், அதுவும் எருக்கம் பிள்ளையாரை வச்சா இன்னும் ரொம்ப அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம், அதுலேயே காப்பரில் போட்டுக்கிறதோ இல்லைனா கோல்டன் பேர்ட்ஸில் போட்டுக்கிறதோ ரொம்ப நல்லது. ஸ்வஸ்திக் வீட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. திரிசூலம் வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது வேல் வீட்டுக்கு மேலேயோ வைக்கிறது ரொம்ப விசேஷம், கதவுலேயோ இல்லை கதவுக்கு மேலேயோ வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நம்ம வீட்டினுடைய இரண்டு பக்கம் மஞ்சள் மாலை போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, ஒரு சின்ன துணியில் தேங்காய் வச்சு உள்ளே காசு போட்டு வீட்டு முன்னாடி மாட்டுறது, இட் கிவ்ஸ் அ குட் சைன் சொல்லுவாங்க. வீட்டு வாசலில் ரெண்டு பக்கம் யானை வைக்கிறது, அது மண் யானையாக இருந்தாலும் சரி இல்லை யானை சில மாதிரி வாங்கி வச்சிருந்தாலும் சரி, யானை மாதிரி வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. வாசலுக்கு மேலே பார்த்துட்டுலாம் குதிரை படம் அல்லது குதிரைகளுடைய நடந்த லாடம், நீங்கள் எங்கேயாவது குதிரை வச்சுன்னு இருக்க வாட்ட போய் அது நடந்து வந்தால் இந்த மிச்சமான லாடம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாடம் வச்சு அடிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அல்லது குதிரையுடைய படம், அந்த குதிரை ஒத்த குதிரையாக இருக்கலாம் இல்லை ஏழு குதிரையாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மயில், மயிலுடைய படம் அல்லது வீட்டில் அந்த கதவுலேயே மயில் மாதிரி டிசைன் இருந்தாலும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி உலகம் பூரா பிரபல்யமாக இருக்குது, நம்ம சொன்ன இந்த ஆன்மீக தகவல் புதியுகத்தில் சொன்னது யானைக்கண், யானைக்கண் வச்சுக்கிறது திருஷ்டியை போக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது யானைக்கண்ணை யானையுடைய கண்ணை வந்து ஒத்த கண்ணை வந்து அந்த நீங்கள் இன்டர்நெட்லேருந்து அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஜம்பீர பழம்னு சொல்லுவாள், அதாவது ராஜக்கனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம், ஒவ்வொரு வியாழக்கிழமை கட்டுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். பைரவுக்கு உபயோகப்படுத்தின விபூதி, அந்த விபூதியை வீட்டினுடைய ரெண்டு வாசல் பக்கம் போடுறதும் இட் கிவ்ஸ் அ குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது, இதெல்லாம் வீட்டினுடைய பாசிட்டிவ் சிக்னேச்சருக்கும் குட் சைனுக்கும் இது ரொம்ப உரியதாக இருக்கும்னு சொல்லி, வீட்டு வாசப்படிக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஸ்வரி, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.